வணக்கம் மாப்பிள நாம நம்ம கன்ஸ் உடைய பார்ட் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஓகே ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடு மிஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ இந்த எப்பிசோட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் மிஷன்ஸ்லாம் இருக்கு மெயின் ஸ்டோரிலாம் இருக்கு ஸோ இந்த மிஷனை மிஸ் பண்ணிடறீங்க இந்த எபிசோட ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைடு மிஷின்ஸில் நம்ம ஓட்டுறவர் இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலிகைகள் ஐந்து வகை மூலிகைகள் இருக்காமா அந்த ஐந்து வகை மூலிகைகளை எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளால் பேயோற்ற அந்த ஒரு ஃபு லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியும் அதை எடுத்துகிட்டு வந்து கொடு என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ மொத்தமாக ஐந்து வகை மூலிகைகள் இருக்காமா கை ஸோ நல்லா நியாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் மூலிகை நம்ம எடுக்க போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரப்பூ மூலிகை பூ கிடையாது மந்திரப்பூன்னு கூட சொல்லலாம் சரி வாங்க மந்திரப்பூக்களை எடுக்கலாம் ஓகேங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூவை எடுத்துகிட்டேன் என்னங்க எடுக்க உடனே எடுத்த உடனே வரானுங்க அட ஜாம்பீஸ் சாம்பிஸ் பைபிள்ளைகளா சரி ஓகேங்க ஸோ இந்த ஜாம்பீஸ் பைபிள் அட பெரிய ஜாம்பி வேறு இருக்கான் சரி ஓகே இந்த சாம்பி ஸ்பை பிள்ளைகளை நான் கையிலே அடிச்சு கொள்ளணும் சரி விடுங்க ஸோ அதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சங்கட்டமான செயல் ஸோ கையிலே அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கையிலே அடிச்சு தான் கொண்டேன் சரி வாங்க இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயப்பில் மட்டும் தான் பாக்கி இருக்கான் ஸோ இவனையும் கொண்டுட்டானா வேலை முடிஞ்சது கையிலேயே குத்தி குத்தி தான் சாகடிச்ச ஸோ கன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வாங்கவே முடியல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் காசு இல்லை கை ஸோ காசு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாம்பியே கொள்ள கொள்ள தான் நம்ம கைக்கு வந்து சேரும் ஸோ இவனை குத்தி 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 கொண்டு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாகடிக்கணும் சாப்பிடா அவ்வளோ தாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயப்புள்ளையும் போட்டு தள்ளியாச்சு ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு நூற்றி இருபத்தி நாலு காயின்ஸ் வந்துருக்கு ஸோ ஓகேங்க ஸோ அந்த ஒரு பெரிய பயப்பிள்ளையை போ கொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நூறு காயின்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அடுத்த பூக்களை வந்து பார்த்தீங்கன்னா தேடி போய் அடுத்த மூலிகை பூவை வந்து பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு வரணும் ஸோ அந்த பேயோட்டத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்யணுங்க ஸோ போகிற வழியில் எத்தனை தடங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஸோ எல்லா தடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு தான் அந்த ஐந்து வகை மூலிகைகளை வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்தோன்னா தேடி எடுக்க போகிறோம் ஸோ இன்னும் சாம்பீஸ் குறுக்க கூட நான் கண்டுக்காம தான் போகிறேன் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சாம்பீஸ் நின்று போட்டு தள்ளிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கே டைம் ஓடிடுது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிஸ் வந்து பார்த்தோன்னா கண்டுக்கவே கண்டுக்க போகிறதே கிடையாதுங்க வாங்க நாம் போகிற வழியில் ஐயோ இன்னும் இத்தனை தூரம் போகணுமா அடப்பாவிகளா நான் கூட பக்கம் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப தூரம் போகணும் போல் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பீஸ் அவங்களுக்கு பயந்தே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு போக வேண்டியதாக இருக்குது ஏன்னா சாம்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் வந்துடுறானுங்க அவங்கள வந்துட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி அவங்கள கொள்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாம்பிஸை கொள்றதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா தயக்கப்படுறது அவங்கள கொண்டுட்டேன்னாவே வேலை முடிஞ்சது ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம போகலாம் ஓகே க்ய ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த மூலிகை இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த மூலிகை இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு மொத்தம் ஐந்து வகை மூலிகை இருக்குது அதில் ரெண்டாவது மூலிகை இதுதாங்க ஓகேயா ஸோ இறங்கிடுவோம் எடுத்துருவோமா இறங்குடா எட்ரா சீக்கிரம் அந்த பூவை ஓகே எப்படி எடுக்கிறது டக்குன்னு வந்து எடுறா ஆ எடுத்தாச்சுங்க ரெண்டாவது பூவையும் எடுத்தாச்சு சாம்பிஸ் வந்துட்டானுங்க சாம்பீஸ் வந்துட்டானுங்க ஓகே வந்துடுறானுங்க ஓகே ஸோ பெரிய இருக்கான் பாருங்கள் இவனுங்களெல்லாம் கொல்லணும்னு அவசியம் கிடையாது இவனுங்களெல்லாம் கொல்லணுன்ட்டு அவசியம் கிடையாது நான் கொல்ல விரும்பலை ஸோ நீங்கள் புகிர் தப்பிச்சுக்கோங்க நான் கிளம்புறேன் என்னை விட்டா அட அது விட மாட்டேங்கிறானுங்களே குதிரையை வேறு கொண்டுட்டானுங்க குதிரை கொண்டுட்டானுங்களா என்னன்னு தெரில இருங்க குதிரை எப்போ கூப்பிட்டாலும் வரும் ஓகே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இந்த மாதிரி குதிரை ஏறி கிளம்பிடலாம் கிளம்பு 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 சீக்கிரம் போ அவ்வளோதாங்க ஜஸ்ட்டு மிஸ்லாம் எஸ்கேப் ஆனோம் அந்த சாம்பீஸ் கிட்டிருந்து அந்த சாம்பிஸ் எல்லாம் உட்காந்து கொண்டுட்டுலாம் இருக்க முடியாது கைஸ் இது என்னங்க இது பெருசு மறுபடியும் பெரிய ஜாம்பியா எங்கே போனாலும் வந்துடுறானுங்க பெரிய ஜாம்பி சரிப்போ நீ அங்கே போய் எங்கேயோ சாவுப்போ நான் அடிச்சு அடிச்சுக்கணும் ஐயோ என்னங்க பன்னி சாம்பியில் வருது சரி விடுங்க ஓகே ஸோ மூணாவது இந்த சாம்பின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடந்தாச்சு ஸோ குயிக்காக போய் அடுத்த பூ இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த பூவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறிக்கணும் இதுக்கே டைம் போய்ட்டுருக்குடா ஸ்டோரி வேறு ரிவீல் பண்ணணுமே இந்த எபிசோடில் ஸ்டோரி இருக்குது யாரும் ஸ்கிப் பண்ணிடறாதீங்க ஸ்டோரி எப்போ வேணால் வரலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கேமை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டுட்டோரியலாம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி இனிமேல் எப்பிசோட் வைஸ் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போட்டுருவேன் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ அடுத்த இடம் வந்தாச்சா இல்லை இல்லை அடுத்த இடம் வரல இன்னும் அடா இந்த இடத்துல பேய் இருக்குங்க இந்த பேயை எப்படி நான் தாண்டி போகிறேன்னு சொல்லிட்டு தெரில வாங்க மூணாவது பூவை பறிச்சுட்டு வந்துடலாம் தரலாம் அய்யயோ கொண்டுட்டானுங்க காய்ஸ் குதிரையும் கொண்டுட்டாங்க நம்மளையும் கொண்டுட்டாங்க அங்கே பாருங்கள் எந்திரிக்க முடிய மாட்டேங்குது இத்தனை பேய் உடோடா லைஃபும் குறைய மாட்டேங்குது ஸ்ட்ரக்காகிடுச்சி கேம் ஆ டக்குன்னு போடா டக்குன்னு போடா டக்குன்னு ஆடா குதிரையை கொண்டுட்டானுங்களே ஏ உன்னையெல்லாம் இருக்க டைம் இல்லை பேயே ஓடிப்போம் அந்த பக்கம் ஓகே ஸோ டக்கு டக்குன்னு ஏறி மேலே போ 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 ஃபாஸ்ட் ஆடா மறுபடியும் அடிக்கிறானுங்க காய்ஸ் எங்கே போனாலும் சுற்றி வந்து அடிக்கிறானுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விட போகிறது கிடையாது நான் ஜஸ்ட் எஸ்கேப்பாக ஓடுறதுக்காக குறியாக தான் இருக்கிறேன் எனக்கு டக்குனு ஏறி போயிடுறா டக்குனு ஏறி போயிடுறா குதிரை வந்துடுச்சு டக்கு 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 டாக் ஏறி அழுத்தி பிடிச்சிடுறா ஓகேங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரை எஸ்கேப் பைய வந்தாச்சுங்க அந்த இருந்து ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பூவை எடுக்க போகிறோம் மொத்தம் அஞ்சு பூவ எடுக்கணுமாம்மா ஓகேயா மொத்தம் ஐந்து வகையான மூலிகை பூக்கள்லாம் எடுக்கணும் இப்போதான் நம்ம மூணாவது பூவை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம் ஸோ டக்குன்னு போய் ஐயோ இதுவும் இவ்வளோ தூரம் போகணுமா ஏன்டா இப்படி கடுப்பேற்றுறீங்க என்னை டக்கு 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 டக்குன்னு போய் பூவை எடுத்தாதானே நமக்கு இதாக இருக்கும் சரி ஓகே பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டான் எந்த இடத்துல போகணும் தான் சொல்லிட்டு தெரில இந்த பக்கம் போகணுன்னா சுற்றி தான் போயாகணும் சரி வாங்க போவோம் வேறு வேலை என்ன ஓகே கைஷ் ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக விட்டாச்சு மூணாவது பூ இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை சாம்பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரில அவங்களையும் வேறு சமாளிக்கணும் இந்த சாம்பீஸ் பைபிளில் பண்ணுற தொல்லை இருக்கே ஐயோ ஐயோ இய்யோ அலப்புற பண்ணுறானுங்க கைஸ் ஓகே ஸோ இந்த கடைசியாக வந்து இந்த மூணாவது பூ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சா வந்தாச்சா வந்தாச்சு கைஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் எஸ் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் லைட்டாக லைட்டாக முன்னாடி போனால் போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அந்த குளம் ஒன்று இருக்கும்ல அந்த கரடி கூட கூட சண்டை போட்டோம்ல அதான் மூணாவது பிளேஸ்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே தான் சுற்றி சுற்றி வராங்க எப்போ பார்த்தாலும் சரி ஓகே கரடி கூட சண்டை போட்ட பிளேஸ் தான் எபிசோட் டூவில் கூட நம்ம சண்டை போட்டிருப்போம் ஆ மூணாவது பூ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு ஸோ இறங்கி எடுத்துருவோம் மூணாவது பூவை டே எங்கடா போகிற வந்ததுக்கப்புறம் எங்கடா போகிற அய்யய்யோ வர முடிய மாட்டேங்குதுங்க இவனால் ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க மறு முடியும் அடஹா டே ஸ்ட்ரக் ஆகாத வந்துரு ஓகே மூணாவது பூ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு நம்ம தளபதி ஓகே எடுத்துட்றா அந்த பூவை ஐயோ மறுபடியும் மறுமுடி சாம்பீஸா இனிமேல் சாம்பீஸை கண்டுக்கிறதே கிடையாது நம்ம ஐயோ கொண்டுட்டானுங்க இப்படி கண்டுக்காமட்டா வர்றானுங்களே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது பூ எடுத்துகிட்டு எப்படியும் எஸ்கேப் ஆக பார்க்கணுங்க எடுறா டக்குன்னு எடுத்துட்டானா எடுத்துட்டானா எடுத்துட்டான்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க மூணு பூ எடுத்தாச்சு டக்கு டக்குன்னு ஓடிடுறா ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை சாம்பீஸ் வரானுங்க பேய் ஜாம்பின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வரானுங்க பப்பாப்பா ஓகே ஜஸ்ட்டு ஓகே ஐயோ நாலாவது என்னங்க இவ்வளோ தூரம் போகணுமா இல்லை இல்லை கொஞ்சம் தூரம் தான் சுற்றி போட்டிருக்குது மேப்பில் தான் சுற்றி போட்டிருக்கு பட் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனாவே போகுதுன்னு தான் நினைக்கிறேன் ஓகே ஓகே டக்கு டக்கு டக் டக்குன்னு இது எடு டக்குன்னு இது என்ன ஹார்ஸ் எங்கடா அந்த குதிரை வாடா குதிரை ஓகே நாலாவது போ எடுக்க போகணும் டா வந்துருச்சுக்கா குதிரை டக்குன்னு ஓட வேண்டியதா ஜாம்பீஸ் வேறு கிட்ட வந்துட்டானுங்க ஓகே ஜாம்பீஸ் எல்லாம் கண்டுக்காமல் வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஜாம்பீஸை உட்காந்து அடிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அதுக்கே டைம் ஆயிடும் மறுபடியும் ஜாம்பீஸா அட பாவிகளா எவ்வளோ பேராக வருவீங்க சரி ஓகே இவங்க நல்லா கொண்டுட்டுருக்கணும்னு அவசியமே கிடையாது நான் அவன் பாட்டிக்கு போய் அந்த பூவை எடுத்துகிட்டு கிளம்பலாம் எட்ரா எட்டுரா எட்ரா எட்டுரா பூவை எட்ரா பூவை அந்த நாலு மூலிகை ஐந்து வகை மூலிகை பூ எடுக்கிறதுக்கு மேஜிக் ஃப்ளவர் மந்திரப்பூக்கள் மூலிகை பூக்கள் இல்லை மந்திரப்பூக்கள் ஓகே ஸோ இதான் நாலாவது பூ எட்ரா எட்ரா எட்டுரா சோனம்தான் சாமி சொந்திருச்சு ஓகே அடுத்தது டக்கு டக்குன்னு அடுத்த இடத்துக்கு ஓடு அடுத்த இடத்துக்கு ஓடு 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 இங்கடா நான் போய் ஓடுறது சரி ஓகே அடுத்த இடம் ரொம்ப சுத்து போகலை ஸோ ரொம்ப தூரம் சுற்றி போய் தான் அடுத்த இடத்துக்கு போக முடியும் டக்குன்னு அந்த குதிரையை தூக்கு கூப்பிடு 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 குதிரையை கூப்பிடுறா சரி ஓகே நம்ம பயப்பில்ல ஏதாவது பிளான் பண்ணிட்டான் போல குதிரை வந்துருச்சுங்க டக்குன்னு எஸ்கே பாய் ஓடணும் இல்லைனா ஜாம்பிஸ் வந்து ஒரே பிடியாக பிடிச்சிருக்கு குதிரையை ஓகேங்க ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்துன்னு தான் நினைக்கிறேன் சுற்றி தான் போயாகணும் நம்ம அடுத்த பூ எடுக்கிறதுக்கு எங்கடா நேராக போகிற அடப்பாவி நேராக போறியடா சரி ஓகே சைடு வாங்கணுங்க கொஞ்சமாக ஓகே லெஃப்ட்டு போலாமா சரி ஓகே வாங்க வாங்கப்போ ஓகேக்காய் ஸோ அடுத்த பூ இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் ஐந்தாவது பூ இருக்குமா கிடைக்குமா இல்லை சாம்பிஸ்ன்னு வந்து நம்மளை கொல்லுமா கொன்னாலும் நாம் வந்து பார்த்தோன்னா ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் உயிர் தெரிஞ்சிக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஐந்தாவது பூவை தேடி போய் கொண்டிருக்கிறோம் இது என்னங்க இவ்வளோ தூரம் போகணுமாட்டிருக்கே ரொம்ப தூரம் போகணும்னு தான் நினைக்கிறேன் பட் சல்லுன்னு நான் பேசிகிட்டே இருந்தேன்னா டக்குன்னு உங்களுக்கு வர்றதே தெரியாது அவ்வளோ தூரத்தில் போயிடுவோம் சீக்கிரம் சரி ஓகே ஸோ ஐந்தாவது பூக்கிட்ட என்ன இருக்கும் ஸோ அந்த அஞ்சு பூ வச்சு அவன் எப்படி அந்த பேயை அடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா தொடர்ந்து பார்த்துட்டு பாருங்கள் அடுத்து என்ன ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கெஸ்ட் பண்ணுங்கள் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் யார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபை வந்து கல்லரை எடுத்துகிட்டு போனது கல்லரெல்லாம் தோண்டி நம்ம ஒய்ஃபை தூக்கிட்டு போனது எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் ஒய்யோ இங்கேயும் ஒரு ஜாம்பியா சரி விடுங்க இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனில் கடைசியாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா யாரோ ஒருத்தர் காசுக்காக இதெல்லாம் திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிய வந்துது ஸோ நம்ம ஒய்ஃபோட பணத்தை திருடிட்டு போனது எவனோ ஒருத்தன் காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது அந்த காசு கொடுத்தவன் எவன் அதாவது திருடினவன் ஒருத்தன் அவனை கண்டுபிடிச்சாச்சு நம்ம ஆனால் காசு கொடுத்து திருட சொன்னான்ல அவனை தான் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம் எதுக்கு இந்த மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு போகிறானுங்க என்ன தான் பண்ண போகிறானுங்க அதை வச்சு என்ன பண்ண போகிறானுங்கன்னு சுத்தமாக எனக்கு தெரியல ஓகே வந்தாச்சு கைஸ் கிட்டத்தட்ட வந்துட்டோம் ஓகே அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் தான் நடந்துட்டுருக்கேன் அந்த இன்வெஸ்டிகேஷன் அதுதான் மெயின் ஸ்டோரி பட் அதுக்கு இருக்கிற சைடு ஸ்டோரி தான் நம்ம இப்போ ப்ளே பண்ணிட்டுருக்கோம் ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னா அஞ்சாவது பூ திஸ் இஸ் த பஞ்சதந்திரம் பூ பஞ்சதந்திரங்கள் ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது பூ அஞ்சாவது பூ வந்து பார்த்தீங்கன்னா பரிச்சாச்சு இப்போ கொண்டு போய் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டா வேலை முடிஞ்சுதோ ஐயோ எவ்வளோ தூரம் பாருங்க இப்போ அவங்கிட்ட கொண்டு போய் இந்த பூக்களை ஒப்படைச்சிட்டா வேலை முடிஞ்சுது ஸோ அவன் என்ன சொல்லுவான்னு தெரில பாராட்டுவானலாம் சரி வாங்க அங்கே போயிடுவோம் ஓகே காய் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூக்களை பறித்துட்டு வந்து கிட்ட கொடுத்தாச்சுங்க ஸோ யார்கிட்டனா அந்த பேயை ஓட்டுறவங்கிட்ட கொடுத்தாச்சு ஸோ இனி இவனை இவன் வந்து அந்த பேயை ஓட்டிகிட்டு இருப்பா சூனியங்களை ஓட்டிக்கிட்டு இருப்பான் சரி விடுங்க அதை விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஸ்டோரி பன்னெண்டாவது லெவல் ரீச் பண்ணிட்டோங்க மெயின் ஸ்டோரி பார்ப்போமா ஓகே ஒரு ப்ளேஸுக்கு போகிறோம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறான் ஸோ உடனே அவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி பணத்தை திருடுறவங்கள பற்றி நீ கேட்ப நீ வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை திருடுறத பற்றி கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறையா பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாய்ஸ் இங்கே வந்து ஒருத்தனை அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் நிறைய பேர் வரானுங்க இருங்க முதல்ல இவங்களாம் அடிச்சு நொறுக்கிடலாம் ஐயோ கன்று தான் இருக்கே கன்று எடுத்துட்டுரா கிற்கு ஓகே கன்று வாங்கிட்டால் போதுங்க ஐயோ என்னங்க கன்று புல்லெட்ஸ் வாங்க முடிய மாட்டேங்குது கன் எக்யூப் பண்ண முடிய மாட்டேங்குது இவங்களால் கையில் தான் கொல்லணுமா ஆமாங்க கையில் தான் கொன்னாகணும் போல் ஏன்னா ஷாப் அதாவது பார்க்குள்ளே கன் அளவுக்கு கிடையாது பார் இது ஓகேயா ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கானா ஒரு பார் பார் பாரில் இருக்கக்கூடிய ஒரு விற்பனையாளர்கிட்ட கேட்குறான் மாதிரி நாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான் அவனே நமக்கு முன்னாடியே சொல்கிறான் மாதிரி கல்லறையில் தோண்டி பணத்தை திருடுறவங்கள பற்றி நீ கேட்பன்னு ஒருத்தங்க எங்கிட்ட சொன்னாங்க அவங்கக்கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடாதேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ இவனுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குதானே ஓகே என்ன உண்மைன்னு பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நாம் போய் அந்த பார்பர் சாரி பா அந்த பார் வச்சுருக்க ஓனர் அவன் வந்து பார்த்தினா அடிக்கிறோடே சொல்கிறா சொல்கிறேன் என்ன என்ன உண்மை தெரியுமோ அப்படின்னு அப்படின்னுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுக்குள்ளே இன்டர் ஆகிறதுக்கு நான் விரும்பலை இந்த உங்கள் பிரச்சனைக்குள்ளே நான் வர்றதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உடனே அவனுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து கேங் சிட்டிக்குள்ளே டவுன்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங் புதுசாக வந்திருக்காங்க ஸோ அந்த கேங் வந்து பார்த்திங்கன்னா அவனுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோசமான இடத்துல சுற்றிட்டு இருப்பானுங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறக்கமற்றவனுங்க அவங்க வந்து கொடூரமான ஆளுங்க ஒழுக்கம் கட்டணுங்க மிருகத்தனமான ஆளுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னோசன் பீப்புள் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸை வந்து பார்த்திங்கன்னா பீப்புளை வந்து பார்த்திங்கன்னா கடத்திட்டு கொண்டு போய் கோல்டு மைனில் அடைச்சிருவாங்களா கேஜிஎஃப் படத்தில் வர்ற மாதிரி ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கோல்டு மைனில் பார்த்தீங்கன்னா பட்னி கடக வச்சு சாவடிப்பானுங்க இல்லைனா சவுக்கடி கொடுத்து சாவடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பயபிள்ளையோட பையனை வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிட்டானுங்களாம்மா அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது கோல்டு மேலிருந்து மீட்கணும் கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஸோ உடனே நம்ம பைபிள் எதுக்கு என் ஒய்ஃபோட பாடி எதுக்கு திருடுறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த லீடருக்கு தான் தெரியும் ஆனால் லீடர் யாரும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்கிறேன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பலாரணம் ஒரு அடி அடித்து சொல்லிட்டு சொல்கிறான் பட் அவன் வந்து இல்லை நான் சொல்ல மாட்டேன் சொன்னால் என்னோட சன்னை அவங்க கொண்டுருவாங்க அதாவது என் பையனை அவங்க கொண்டு என் பையன் அவங்க கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான் உடனே நம்ம ஹீரோ தளபதியாச்சு உடனே சொல்கிறான் ஓகே ஒரு டீல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து அந் அந்த கேங்குக்குள்ளே போய் அந்த கேங்கில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொண்டுட்டு உன் சன்னையை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னா நீ வந்து எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிய வேண்டிய விஷயங்களா சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நிஜமாவா அத்தனை பேர்த்துக்கு எதிர்க்க நீ போகிறியா கேஜிஎஃப் படத்தில் வர்றது அப்படியே நடக்குதுங்க ஆமாம் நான் எந்த பயமும் இல்லாமல் போக போகிறேன் அதாவது எந்த பயமும் இல்லாமல் போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் என் பேர் கெட்டு போச்சு என்கிட்ட எதுவுமே என்னோடய ஒய்ஃபும் செத்துட்டா இனிமேல் என்கிட்ட கிட்ட எதுவுமே இல்லை அதனால் நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் டீலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே அந்த பயப்பில் டீலுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க பாருங்கள் சரியான கூஸ் பம்ப்ஸுங்க ட ட டேன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் கூட போடலாம் கேஜிஎஃப் பிஜிஎம்மு ஸோ நம்ம பைபிளில் தளபதியாக இருந்து திடீர்னு ராக்கி பாயாக மாறுறாங்க கேஜிஎஃப்குள்ளே போகிறானாமா கேஜிஎஃபில் போய் அந்த அந்த கோல்டு மெயின்குள்ளே போய் அவன் பையனை காப்பாற்றுறானாமா என்னென்னமோ சபதம் கொடுக்குறான் ஸோ அந்த பார் ஓனர் இருக்கான்ல ஸோ அவனோட பையனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு காப்பாற்றணும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பீப்பிள்ஸை காப்பாற்றலாம் அந்த பீப்புள் அந்த கேஜிஎஃப் கேஜிஎஃப் படத்தில் வர்றதே தான் போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பொ அந்த இவனோட ஒய்ஃபோட பணத்தை யார் திருடினா எந்த லீடர் திருடுனா அப்படின்னு சொல்லிட்டு தெரில அவங்களையும் கண்டுபிடிக்கணும் அது போக இந்த ஊர் மக்களையும் காப்பாற்றணும் அதாவது இந்த ஊர் மக்களை வந்து பார்த்தோன்னா தங்க சுரக்கத்தில் பட்டினி கிடக்க வச்சு சாவடி பண்ணுங்களாமா அதெல்லாம் நாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும் அப்படியே கேஜிஎஃப் படத்தில் என்ன நடக்குமோ அப்படியே நடக்குதுங்க ஸோ அதனால் இப்போ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது நம்ம பயபுள்ள கோல்டு மெயின்குள்ளே போவானா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரில ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக செஞ்சுருக்காங்கங்க இந்த கேமில் பெஸ்ட் ஸ்டோரி கூட சொல்லலாம் இந்த கேமு ஓகே கை ஸோ இந்த இடத்துல நான் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன் ஸோ அடுத்த ஸ்டோரி ரிவியூல் ஆகணுன்னா லெவல் ஃபோர்டீன் போகணுமாம்மா ஸோ அந்த லெவல் ஃபோர்டீன் போயிட்டு அடுத்த ஸ்டோரி எடுத்துகிட்டு வரேன் ஸோ டட்டா பாபா காய்ஸ் சியும் தான் நெக்ஸ்ட் எபிசோட்